அம்னோன் தாமார் தாவதியனுடைய மகனாக்கி அம்னோன் அவரால் சகோதரியுடைய முறை தான் அந்த தாமார் நண்படி நிமித்தமாக அவன் கொஞ்சம் மனசு மாற்றப்படுகிறது ஒரு தந்திரவாதி நிமித்தமாக கடைசியில் தவறு செய்கிறான் தவறு செஞ்சதுக்கப்புறம் அவளை வெறுக்கிறான் இதை வந்து ஒரு பெரிய பூதகரமாக பார்க்குறது உண்டு நம்ம என்றைக்குமே அதையும் வந்து பார்த்துட்டு இது பண்ணுறதில்ல பொதுவாக நம்ம யூத் மீட்டிங்லலாம் வந்து கண்டிப்பாக வாலிபுரில் இதை வச்சு பேசும்போது இது தவறு அப்படின்றத நம்ம போல்டாக அந்த சாப்டரை வச்சே பேசுகிறதுக்கு நமக்கு கர்ஸ் இருக்கு இல்லையானே ஸோ அதை பற்றியும் நீங்கள் விளக்க சொல்ல நிச்சயமான இன்னைக்கு வந்து வேதாக தான் சொன்ன பாருங்க பரிசுத்த வேதாகமும் வந்து நமக்கு வந்து எல்லா வகையிலையும் நம்ம கற்றுக் கொடுக்குறது எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் அதாவது எது சரி எது தவறு எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது பார்க்கணும் அப்போ இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த அம்னோன் தாமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாமி பதிமூணு அஞ்சில் சொல்லப்படுகிற விஷயங்கள் தான் அதாவது தாவிதனுடைய ரெண்டு மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் அதாவது சொல்லப்போனால் கசின்ஸ் தான் ஒன்று விட்ட சகோதரின்னு சொல்லணும் அந்த ஒரே தகப்பன் ரெண்டு தாய் அம்மா மட்டும் வேறு வேறு அப்போ அந்த அம்மோ அம்னும் தாமாரும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது இப்போ இது ஏன் இந்த கதையெல்லாம் வந்து வேதாகமத்தில் சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நாங்கள் வருது முதல்ல வந்து இந்த விஷயத்தோட அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் இது வந்து தாவிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் அவருடைய காரியத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில வருந்தத்தக்கதான விஷயங்களை நம்ம எதிர்த்து வாசிக்கிறோம் ரெண்டாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து ஒரு விஷயத்தை அவர் ஒரு வார்த்தை எழுதுகிறாரு ஒரு சம்பவத்தை எழுதுகிறாரு அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்போ சமீபத்தில் கூட ஒவ்வொரு பத்திரிக்கைகளும் பத்திரிகைகளும் வந்து இந்த சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகும் பொழுது அவர்கள் வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் யாருக்கிட்டெல்லாம் அவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பகுதியான பிள்ளைகள் அவங்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அங்கிள்ஸு இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் தான் வந்து அவங்க வந்து உறவு வட்டத்தில் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகளை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வந்து நெருங்கிய வட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்று விட்ட சகோதரர்கள் வராது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இது யாரு செக்குலர் சொல்லக்கூடிய டாக்டர்ஸும் ஆராய்ச்சியாளர்களும் பத்திரிகைகளும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி மீடியாவுக்கு சொல்லக்கூடியது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு வருது எப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவேர்னஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க இது வந்து இருபத்தொரா நூற்றாண்டு நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இன்னையிலிருந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவேர்னஸ்லாம் உலகத்தில் கிடையாது அப்போ கடவுள் வந்து இந்த சம்பவத்தை வேதத்தில் எழுதுகிறது நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாசிக்கக்கூடிய அந்த தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது நல்லாருடைய குடும்பங்களும் நடக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கலனா ஏன்னா அந்த இடத்துல வந்து தாவிதுடைய அந்த ஒரு காரியம் அதை கேர்லெஸ் கூட நம்ம சொல்ல முடியும் தன்னுடைய மகளை வந்து எப்படி கேர்லெஸ்ஸாக வந்து நடத்தினார் ஏன்னா விரும்பி என்னுடைய த தங்கச்சி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது போது தாவித அதை வந்து உணரல அந்த மாற்றத்தையும் அவங்களுடைய பேச்சுடைய மாற்றத்தையும் உணராம தான் அனுப்புறாரு கண்டிப்பா அப்போ அதை அனுப்பின காரணத்தினால தான் அந்த பெண் பிள்ளையுடைய அந்த வாழ்க்கை வந்து சீரழிக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக அப்போ இது வந்து இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து மீடியாக்களும் இந்த காரியங்களும் நம்ம கற்றுக் கொடுக்கறதை விட பரிசுத்த வேதாகமும் அதுக்கு முன்பாக கற்றுக் கொடுத்துருக்கிறது நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும் எந்த இடத்துக்கு அனுப்பணும் யார் கூட அனுப்பணும் நம்பி நம்ம அனுப்பக்கூடாது சில இடத்துல நம்ம நினைக்கிறோம் ஒன்று விட்ட சகோதரர் தானே இல்லாட்டி இப்படித்தானே அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது சிறு பிள்ளைகள் மெச்சூர்டான பிள்ளைகள்ன்றது வேற சிறு சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதும் சரி அந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் இருக்கும் பொழுதும் அவர்கள் வந்து சில நேரங்களில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு நம்ம இந்த காரியத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இது வேதம் நமக்கு வந்து அழகான ஒரு படிப்பினை தான் கற்றுக் கொடுத்துருக்கு இந்த 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 சம்பவத்தின் மூலமாக வேதத்தை வந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம குடும்பத்து பிள்ளைகளை நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்போ வே வேதம் பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளோ அற்புதமான ஒரு

சொல்லுது அப்போ இது வந்து வேதம் தடை செய்த ஒரு விஷயத்தை ஒருத்தன் செய்யறான் அந்த சம்பவம் ஒரு பரிசுத்தவானுடைய மகளுக்கு ஏற்பட்டது அவன் மகனுக்கு ஏற்பட்ட விஷயம் இதன் மூலமாக குடும்பத்துக்கு என்ன சொல்ல வருகிறார் எப்படி நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டுங்கிறதையும் சொல்றாரு அப்ப இத்தனை விஷயங்களையும் அதுல உள்ளடக்கிய ஒரு சம்பவமாக தான் அந்த விஷயம் இருக்கு அதான் இதெல்லாம் விட்டுட்டு அதுல ஆபாசம் அப்படின்றதையும் உள்ள என்ன நடந்ததுன்றதை மட்டும் யோசிக்கிறது வந்து இது இது வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஆபாசம் நினைத்தா ஒரு மருத்துவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆபாசம் சொல்லணும் ஒரு நீதிமன்றத்துல வாதிடக்கூடிய வாதங்கள் ஆபாசம்னு சொல்லணும் செய்தி பத்திரிகைல வர செய்திகள் ஆபாசம்னு சொல்லணும் அப்படி இது எல்லாத்தையும் நம்ம ஆபாசம்னு சொல்லிட்டா எல்லாமே ஆபாசமாயிரும் அப்ப திருமணம் திருமணம் பண்ணி கொடுக்கறதே ஆபாசம்னு சொல்லுவாங்க கடைசியில சுத்தமா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே